வணக்கம், இது ஆட்டோ டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாருதி ஷிஃப்ட்டோட லிமிடெட் எடிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மாருதி ஷிஃப்ட்டோட லிமிடெட் எடிஷனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த லிமிடெட் எடிஷன் அப்படின்றது ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 25,000 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 25,000 பேக்கேஜில் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் பிளாக் ஃப்ரண்ட் சைட் அண்ட் ரியர் ஸ்கிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோவர் ஸ்கிட் பிளேட் மாதிரி உங்களுக்கான ஃப்ரண்ட்டு பிளாக்கு அப்புறம் வந்து சைடு ரியர் இது எல்லாத்துலேயுமே வந்து இது கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைன் வைசஸ் கிடைக்குது. ஸோ ரைன் வைசஸ் வந்து ஆல் பிளாக் எல்லா விண்டோஸ்க்கும் கிடைக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததோட காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் ஸ்பாய்லர் கிடைக்கும். இதுவுமே வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னிஷ், அதாவது உங்கள் ஃப்ரண்ட் கிரில்ல சுற்றி ஒரு பிளாக் கலரில் ஒரு கார்னிஷ் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது வந்து உங்கள் ஃப்ரண்ட் கிரில்ல சுற்றி பிளாக் கலரில் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்க்ளூடட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டை லைட் அண்ட் ஃபாக் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கிளஸ்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்க்ளூடட். அப்புறம் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சீட் கவரானது ஒரு பிளாக் கலரில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து லிமிடெட் எடிஷன் பேக்கேஜில் கவர் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த லிமிடெட் எடிஷன் பேக்கேஜ் எந்தெந்த வேரியண்ட்டுக்கு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் 4 வேரியண்ட்டுக்குமே கவர் ஆகும். ஸோ LXI, VXI, ZXI, ZXI ப்ளஸ் அப்படின்ற எந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலுமே இது வந்து கவர் ஆகும். ஸோ AMT ஆகட்டும், இல்லை வந்து இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே கவர் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் ஆனது 5.44 லேக்லேருந்து 8.27 லேக் வரை வந்து இருக்குது உங்களுக்கு. அதாவது வந்து பேஸ் வேரியண்ட்டான LXI வந்து 5.44 லேக்லேயும், ஸோ டாப் வேரியண்ட்டான ZXI ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.27 லேக்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நியூ வெஹிக்கிளுக்கு தானா இல்லை ஓல்டு வெஹிக்கிளுக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வெப்சைட்டில் நிறைய ஸ்டிக்கரிங்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸ்க்ரீனில் காட்டுறதுலாம் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கரிங். ஸோ இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இதோட டேரக்ட் ட்ரைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐடன் நியோஸ் அண்ட் ஃபோர்ட் ஃபிகோ. ஸோ இதுதான் இதோட டேரக்ட் ட்ரைவல். ஸோ என்ன தான் வந்து மாருதி வந்து டீசல் இன்ஜின் ஆஃபர் பண்ணலை அப்படின்னாலும் அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியல. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா மாருதி ஷிஃப்ட்டோட பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ மாருதி ஷிஃப்ட்டோட பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 21.21 KMPL கொடுக்குற ஒரு பெட்ரோல் இன்ஜின். ஸோ யூஸ்வலாக வந்து டீசலுக்கு போகிறது மெயின் ரீசன் என்னென்னா மைலேஜ் ஃபேக்டருக்காக தான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா பவர் வந்து இம்ப்ரூவ்டில் இருக்கும். ஸோ இந்த பவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைட் வெயிட் ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணதுனால இதுக்கு வந்து அடிக்குவேட் பவர் வந்து இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினே வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் போனதுக்காக வந்து BS6க்கு அப்புறம் டீசல் இன்ஜின் இல்லை அப்படின்றதுக்காக வந்துட்டு யாரும் அந்தளவுக்கு வந்து பெருசாக அந்த வெஹிக்கிளை எடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாருதி ஷிஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ நம்பர் 1 சேல்ஸ் ஹேஷ்பேக்கு. ஸோ இவந்தோ வந்து ஹூண்டாய் ஐட்டன் நியாஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஃபோர்ட் ஃபிகர் ஆகட்டும், என்ன அந்தளவுக்கு வந்து சேல்ஸ் ஃபிகர் வந்து இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னாலும் மாருதியோட சேல்ஸ் ஃபிகரே வந்து பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2020க்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதை கேபிடலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆட்டோ டெக் சேனலுக்கு. ஸோ அடுத்தடுத்து மாருதி ரிலீஸ் பண்ணுற புது புது விஷயங்கள் நியூஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.